என் வாழ்க்கையிலயும் பசுமையான நாட்கள் இருந்ததுன்னா அது என் தம்பி கணேஷோட வாழ்ந்த நாட்கள் தான். கண்ணை திறக்க கூடாது. என் வாழ்க்கையிலேயே நான் செஞ்ச பெரிய பாவம் என் தம்பி அனாதரவா தவிக்க விட்டுட்டு வந்ததுதான். உன் பேர் என்ன தம்பி? கணேஷ். சாப்பிடு. ஏன் வீட்டை விட்டு ஓடி வந்த? பசங்க எங்க? இங்கதான் வெளியில விளையாடிட்டு இருப்பாங்க. வீட்டை காப்பாத்த முடியாதெல்லாம் எதுக்குடா நாட்டை காப்பாத்தணும்னு போனேன்? இதப்ப நடந்த விஷயங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ண நான் இங்கே வரல. எதுக்காக பிள்ளைங்கிட்ட நீ தான் அப்பான்னு சொல்லி வளர்த்து வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். இப்ப என்னதான் நீ சொல்ற? கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்றேன். இங்க பாருங்க, பிள்ளைங்களை கூட்டிட்டு போங்க. ஆனா அதுக்கு முன்னால அவர் சொன்ன மாதிரி பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்க. நீ இதுல தலையிடாத. நான் சொன்னது சொன்னதுதான். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். ஜெயா, கணேஷ், இவர் யார் தெரியுமா? இவர் தான் உங்க நிஜமான அப்பா. ஆஹ்.
நாங்க உங்க அப்பா அம்மா இல்ல. அப்பா. என்ன? என்ன அடிச்சாங்கப்பா? ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லப்பா, நிஜமாவே தம்பியை நல்லா அடிச்சிட்டாங்கப்பா. நீ சும்மாவே இருந்த, அவ வந்து உன்னை அடிச்சிட்டா, அப்படிதானே? என்ன முடிக்கிறீங்க? இல்லப்பா, நானும் அவனும் சாப்பிட்டு. உங்க கதையில எனக்கு தேவையில்லை. இவன் என்ன பண்ணான் அத சொல்லு. சித்திய வேலைக்காரின்னு சொல்லிட்டான்ப்பா. இங்க பாருங்க, குழந்தைங்கிட்ட கொஞ்சம் அன்பா பேசுங்க. எதுக்கு அவங்கள போட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, அவங்க எப்ப பாரு. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நான் அவங்கள பாத்துக்கிறேன். ஏற்கனவே உங்க தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் அவங்கதான் அப்பா அம்மனு பொய் சொல்லி இதுங்களை ஏமாத்தி வளர்த்துருக்காங்க. நீங்களும் இப்படி நடந்துகிட்டா எப்படி? ஏன் தம்பி என்ன தியாகமா பண்ணா? என் தாத்தாவோட மொத்த சுத்தி என்கிட்ட இருந்து புடுங்கறதுக்கு என் பிள்ளைங்கள வச்சு விளையாட பார்த்தான். இங்க பாரு, நீ பிள்ளைங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குற. ஊரே உன்னை வேலைக்காரியா வந்தவ மிலிட்டரிக்காரன கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லுதுன்னு வருத்தப்படுறியா? நம்ம பிள்ளைங்க சொன்னாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். என்ன, உங்க அப்பா கிட்ட என்ன போட்டு கொடுக்குறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாரு. இந்த வயசுலயே உங்க அப்பா கிட்ட என்ன பிரிக்க பாக்குறீங்களே? பெருசானா என்ன என்னெல்லாம் செய்வீங்க? ரெண்டு பேரும் இன்னைக்கு ராத்திரி பட்டியா படுங்க, அப்பவாவது புத்தி வருதான்னு பாக்குறேன். என்ன வேலைக்காரன்னு நினைக்கிறீங்களா? சாப்பிட்டு தட்ட வைக்கிறேன், ஒழுங்கா கழுவி வச்சுட்டு படுங்க. என்னாச்சுப்பா? படுத்துக்கோ, நான் இருக்கேன், படுத்துக்கோப்பா. அவ வேலைக்காரி இல்ல, இனிமே நமக்கு சித்தி. நான் சித்தின்னு கூட மாட்டேன். டேய், நான் சொல்றத கேளுடா. டேய், இப்படி எல்லாம் பேசாதரா, அப்புறம் அது கேட்டுச்சுன்னா நம்மள சும்மா விடாது. முட்டி போடுறா. ஏய், அந்த சைக்கிள் எடுத்துட்டு வாடி. சித்தி வேணாம் சித்தி, இனிமே அப்படி பேச மாட்டான் சித்தி. ஏய், போய் எடுத்துட்டு வா, போ. நானா அவனுக்கு பதிலா சைக்கிளை தூக்கிக்கிறேன் சித்தி. தம்பிய விட்டுருங்க சித்தி. என்ன தியாகமா? சீ, போய் வேலைய பாருங்க. இதுதான் உலகம், நிதமும் கலகம், அறிவாய் இதுவும் பழகும். இதுதான் உலகம், நிதமும் கலகம், அறிவாய் இதுவும் பழகும்.
உணரும் விடியல். இதுதான் உலகம் நீதமும் கலகம் அறிவாய் இதுவும் பழகும். என்ன சித்தி அடிச்சிட்டாளா? அதான சொல்ல வர, தலையில் அடிபட்டதுக்கும் அவ தான் காரணம் அதானே? உங்களுக்கு எதுவும் தெரியாதுப்பா, சித்தி எங்க ரெண்டு பேரையும் ரொம்ப குடும்பப்படுத்துறாங்கப்பா. நீங்க இல்லாதப்ப எங்களை தினமும் அடிக்கிறாங்கப்பா. இப்ப வாய் முடியா? முடியாதுப்பா. நீங்க வேணா சித்திய கேளுங்கப்பா, நான் உண்மையதான் சொல்றேன். அவ்வளவு திமிரா உனக்கு? மரியாதைங்க வெளியே போயிடு, இல்ல நானே உன்னை அடிச்சு போட்டுருவேன். அப்பா ப்ளீஸ் பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. தினமும் அடி வாங்குறோம்ப்பா, சரியா நாங்க சாப்பிடுறது கூட இல்ல, எங்களால தாங்க முடியலப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. ரொம்ப பேசிருக்க, வா அடிய, வா, செத்து ஒளிஞ்சிக்கினா நல்லா இருக்கும். என்னடா ஸ்கூல் டைம் ஆச்சு, இன்னும் கிளம்பல? அவன் இனிமே ஸ்கூலுக்கு வரமாட்டான், நீங்க கிளம்புங்க. ஏண்டா நிக்கிறீங்க, கிளம்பி போங்க, அவன் இனிமே படிக்க வரமாட்டான். வாங்கடா. டேய், எங்க போற? உங்க அக்கா இல்ல, ராத்திரியே வீட்டை விட்டு ஓடிட்டா. எந்த ரோடோ எந்த பஸ் ஸ்டாண்டோ பிச்சை தான் எடுத்துட்டு இருப்பா. நீயும் வேணா போயிடு.
என்னடா முறைக்கிற, இனிமே உன் அக்கா வேலையும் சேர்த்து பாரு, அப்பதான் மூணு வேளை சோறு கிடைக்கும். அதுவும் எப்ப தெரியுமா? சித்தின்னு என்ன கூப்பிட்டாதான் போ. இதுதான் உலகம் நீதமும் கலகம் அறிவாய் இதுவும் பழகும். இதுதான் உலகம் நீதமும் கலகம் அறிவாய் இதுவும் பழகும். தனிமை புதையல் இனி உன் மடியில் ஒரு நாள் புலரும் விடியல், ஒரு நாள் புலரும் விடியல். இதுதான் உலகம் நீதமும் கலகம் அறிவாய் இதுவும் பழகும். வீட்டை விட்டு ஓடி வந்துட்ட பாதி பிள்ளைங்க சித்தி கொடுமை அப்ப சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் வரும். நானும் அதை முதல்ல பெருசா நம்பல, ஆனா அவன் சொன்னதை கேட்டதும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. திருடித்தீங்க மனசு வராம உழைச்சான் பாரு, அதுல அவன் நேர்மை தெரிஞ்சது. சோத்துல கைய வைக்கிற ஒவ்வொரு நாளும் உன்னை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டான் பாரு, அதுல அவன் பாசம் தெரிஞ்சது. உழைச்ச காசுல உட்டப்படிப்பை தொடரணும்னு நினைச்சான் பாரு, அதுல அவன் லட்சியம் தெரிஞ்சதுமா. அதான் மேல இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்து நல்லா படிச்சு முன்னுக்கு வாடான்னு நானே அனுப்பி வச்சேன். அவன் படிப்பை விட்டுட்டு வந்த அதே பள்ளிக்கூடம் தான் போறதா சொன்னான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கலம்மா, கவலைப்படாத. கடவுள் உன்னையும் உன் தம்பியும் சீக்கிரமா சேர்த்து வைப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு குறைஞ்சுக்கிட்டே வருதுங்க. சந்தேகம் கூடும் போது நம்பிக்கை குறையும். உனக்கு நம்பிக்கை கூடணும்னா கடவுள் மேல சந்தேகம் இருக்க கூடாது. எல்லாத்தையும் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும்னா ஆண்டவன் நீ எதுக்குன்னு கேள்வியை கேட்டுட்டு அந்த அனுபவமே நான் தாண்டான்னு கடவுள் சொல்றதா கண்ணதாசன் ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு. அந்த கடவுளை நான் நம்புறேன், நீயும் நம்பு. எல்லாத்துக்கும் முடிவை அவர் நல்லாதான் வச்சிருப்பார்.
வாடா கணேஷ், உள்ளமா. மா கணேஷ், மா என் ஃப்ரெண்டு, என் கூட படிக்கல, அவங்க அப்பா கூட மிலிட்டரி இருந்தாரு. பாவமா, வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் படிப்பெல்லாம் விட்டுட்டு மார்க்கெட்ல வேலை செஞ்சிருக்காமா. இனிமே என் கூடவே இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்துட்டேன். இருடா, நான் போய் ஹீட்டர் போட்டு வரேன், நீ முதல்ல குளி. நான் போடாத ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, அது தரேன், வா. சரி. உங்க வீட்டுக்கு திரும்ப போனியா தம்பி? எப்படி போவான்? அவனா ஓடனா, அவனா திரும்பி வந்திருக்கான். ஆர்த்தி எடுத்தா செத்துப்பாங்க. இப்ப என்னங்க பண்றது? ஒரே பிள்ளை செல்ல கொடுத்து வளர்த்தல, அதான் நம்ம வீட்டை இப்போ அனாதை இல்லாம மாத்துது. பொறுங்க, ரெண்டு நாள் தங்கட்டும், மகேஷுக்கு எடுத்து சொல்லி அனுப்பி வைப்போம். நான் என்ன சொல்றேன்னா, வேலைக்கார நின்னு போயிட்டா கழுத்து வலி கால் வலின்னு புலம்பிக்கிட்டு இருக்கல, ரெண்டு நாள் வேலையை வாங்கு, அப்புறம் அவனா போறானா நாமளா அனுப்பணுமான்னு முடிவெடுப்போம். இதுதான் உலகம் நீதமும் கலகம் அறிவாய், இதுவும் பழகும் தனிமை புதையல், இனி உன் மடியில் ஒரு நாள் புலரும் விடியல், ஒரு நாள் புலரும் விடியல். என்னடா இப்ப போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் எங்க அம்மா செய்வாங்க, வா. இல்லடா மகேஷ், பாவம் ஆண்டி கஷ்டப்படுறாங்கல்ல, நீ இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போவே டைம் ஆயிடுச்சுரா, நம்ம டீச்சர்ஸ் சொன்ன இடத்துல போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிடலாம், வா. என்னப்பா ஸ்கூலில் சேர்ந்துட்டியா? வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன் ஆண்டி. இன்னைக்கு முடிச்சுட்ட, நாளையிலேருந்து அப்படி செய்ய முடியுமா? இங்க பாரு தம்பி, இனிமே உனக்கு படிப்பெல்லாம் வராது. வேலை செஞ்சு காசு பார்த்துட்டல, அதுதான் இனிமே உனக்கு பொழப்பு. படிப்பை விட்டுட்டு எங்கேயாவது வேலைக்கு சேர்ந்துடு. இங்க கூட இருந்துக்க, நாங்க வேணாம்னு சொல்லல, நம்ம வீட்டு வேலையை செஞ்சுட்டு மகேஷுக்கு துணையா இருந்துரு. அதெல்லாம் ஒத்து வராதே, இப்பதான் தங்க இடம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்க எத்தனையோ கடை கம்பெனிக்கு இருக்க, அப்படி போய் இருந்துக்க வேண்டியதுதான். நீ படிப்புக்கு செலவு பண்ண உனக்கு காசெல்லாம் கொடுத்து இந்த வீட்டில் வேலைக்கு வச்சுக்க எங்களால் முடியாதுப்பா. இல்லை அங்கிள், நான் ராத்திரியில் கூட எங்கேயாவது வேலை செஞ்சு என் படிப்பு செலவை பார்த்துப்பேன். வேலையை பார்ப்பியா படிப்பை பார்ப்பியா? நமக்குன்னு என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். நீ எங்கேயாவது வெளியே போய் தங்கிக்க. அதான் உனக்கு நல்லது, எங்களுக்கும் நல்லது. மகேஷ் என்னை மன்னிச்சிடுறா, நான் வேற எங்கேயாவது போய் தங்கிக்கிறேன்டா. அங்கிள் ஆண்டியும் போகவே கூடாதுன்னு தான் சொன்னாங்க. நான் தான் பிடிவாதமாக முடியாதுன்னு சொல்லிட்டேன். உங்கள் அப்பா அம்மா கிட்ட என்னை தப்பாக நினச்சிக்க வேணாம்னு சொல்லிடு. எனக்கு எல்லாம் தெரியும்டா. எங்கள் அப்பா அம்மா தான் உன்னை வீட்டை விட்டு போக சொன்னாங்க, நீதான் என்ன மன்னிக்கணும். டேய், நீ என்னடா பண்ணுவ? எனக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லடா, நான் பார்த்துப்பேன். நீ நல்லா படி, நானும் படிப்பேன், வரண்டா. எங்கடா போவ? தெரியல. எங்க அப்பா அம்மா கூட தப்பா பேசாம என்கிட்ட வந்து சொல்லிட்டு போற பத்தியா, கடவுள் உன்னை காப்பாத்துவர் கணேஷ். யாரா கடவுள்? விளைந்திடும் நாளைய சாதனைதான் உன்னை.
புறப்படும் மூச்சுகள் விரைந்திடும் புயலாகும். புரத்திய சாட்டைகள் மாலைகளாகிடும் புரிந்திடு தெளிவாகும், புரிந்திடு தெளிவாகும். இதுதான் உலகம் இதமும் கலகம் அறிவாய் இதுவும் பழகும். தனிமை புதையல் இனி உன் மடியில் ஒரு நாள் புலரும் விடியல், ஒரு நாள் புலரும் விடியல். ஏன் அழுகுற சொல்லுப்பா, ஏன் அழுகுற? காலேஜில் சீட் கிடைக்கலண்ணே, நான் நல்லா படிப்பேண்ணே, ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட், எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் பாருங்கண்ணே. ஏன்டா அப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கேன்? நான் மலேசியாவுக்கேவா போயிடுறேன்னு? இத்தனை வருஷமா காணாம போன தாய்மாமா இப்ப எங்கேந்திர வந்தான்? போய் பார்த்ததான்டா தெரியும். எனக்கு இதெல்லாம் சரியா தெரியலடா கனடி. எங்க அம்மா மலேசியாவில் இருந்தாங்கன்னு எங்க அப்பா சொன்ன ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு எங்க அம்மாவோட பிறந்தவன் சொல்லி என்னை பார்க்க ஒருத்தன் வந்திருக்கான். யார் என்ன நான் போய் தெரிஞ்சுக்க வேணாமா? நீ எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். திரும்பவும் எந்த பிரச்சனையும் நீ மாட்டிக்கூடாதுதான் நான் பயப்படுறேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஆல் தி பெஸ்ட். ஹாய், ஐ வாண்ட் டு மீட் மிஸ்டர் சிவா ஃப்ரம் மலேசியா. உங்க அம்மா நீ பார்த்துருக்கியா? நான் சொன்ன சொல்ல போற உண்மைக்கு சாட்சி, உங்க அம்மா எப்படி இறந்தா தெரியுமா? உங்க அப்பாவோட கொடுமையை தாங்க முடியாம தண்ணியே எரிச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டா. உங்க அம்மா கூட பிறந்தவங்க ரெண்டு பேரு, ஒன்னு நான்,
இன்னொருத்தர் எனக்கு மூத்தவர். மலேசியாவில் யாரை கேட்டாலும் தெரியும், த ஃபேமஸ் பாலயோகி சுவாமிகள். அது மட்டும் இல்லை, உன் பாட்டி இன்னும் உயிரோடு இருக்காங்க. அவங்க கடைசி காலத்தில் ஓம் கூடவாது வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸ்கூலில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், காலேஜில் 3 வருஷம் தொடர்ந்து கோல்டு மெடல். நீ கெட்டு போகலங்கிறதுக்கு உத்தரவாதம். என் கூட பிறந்த தங்கச்சி மகன், எங்கள் அம்மாவோட கனவு. நான் ஏன் உன்னை என் கூட கூட்டிகிட்டு போக ஆசைப்படக்கூடாது? வென பிரித்ததை விதி சேர்க்குதுன்னு நான் நினைக்கிறேன். எதையும் யோசிக்காமல் கிளம்பு. பாஸ்போர்ட் விசாவுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். என்ன சொல்கிற? அரசியல் மேல் படிப்பு, சொத்து, சொந்த பந்தம், என்னோட நெருங்கிய நண்பன்றதால உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். அரசியலா மலேசியாவா, நீயே டிசைட் பண்ண. இங்கே இருக்க அரசியல் தெரிஞ்ச ஆபத்து, மலேசியாவில் ஒன்று வச்சு நடக்க போகிறது தெரியாத அரசியல். ரெண்டுலேயுமே எனக்கு உடன்பாடு இல்லை. அப்போ நானே டிசைட் பண்ணுறேன். ஐ எம் ஃப்ளைங் டு மலேசியா. கணேஷ், உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் இருக்காரா? தேடாமே இருக்காரான்னு கேட்குறவனுக்கு பேர் தாண்டா பகுத்தறிவுவாதி. கடவுள் எங்கே இருக்காருன்னு சொல்ல, உனக்கு தான் தெரியுமே. எங்கேயும் இருக்கார். அப்புறம் எதுக்கு சர்ச்சுக்கு வர? எல்லா இடத்துலையும் இருக்காரு. காற்று எல்லா இடத்துலையும் இருக்குடா, அப்புறம் எதுக்கு ஃபேனை போடுறோம்? உணர்றதுக்கு. தபர், நான் அடிப்பட்டவன், நீ கேள்விப்பட்டவன், என் வழி உனக்கு புரியாது. நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ, எனக்கு என்னமோ இப்பவும் இது நல்லதுக்குன்னு படலை. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இங்கே நடந்த மாதிரி நடுத்தருக்கு வந்து நின்னா உன்னை காப்பாற்ற அங்கே கடவுள் கூட வர மாட்டார். என் முன்னாலே வந்து நின்றுடாத. கென்னடி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. நீ பொறாமையில் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னை பிரிய முடியாமல் பேசுகிறேன்னு எனக்கு புரியுது. என்னை விஷ் பண்ணு, பிளஸ் பண்ணு. சேலஞ்ச் மட்டும் பண்ணிடாத, பிகாஸ் ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இன் மை லைஃப். குட் பை. நல்லா இருடா கண்ணா. நீயாவது எனக்கு கிடைச்சிய, இனி உனக்கு எந்த குறையும் வராதுப்பா. என் பேத்தியும் கிடைச்சிட்டா நான் நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன். மா, சென்டிமெண்டலாக பேசி வந்தனாலே கணேஷ் அழ வச்சிடாத. நாங்கள் போய் அண்ணனை பார்க்கணும். நீற்றை புனைந்தென்ன நீராட ஓ என்ன மாற்றி பிறக்க பகையறிந்தாயில்லை மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் கண்டா
நீற்றை புனைந்தென்ன நீராட போயென்ன நீ மனமே. மாற்றி பிறக்க வகை அறிந்தா இல்லை. மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் ஏழு கோடி மந்திரம் என்ன கண்டாய்? ஆற்றில் கிடந்தும் துறையறியாமல் அலைகின்றேன்னு பட்டினத்தார் சொல்லியிருக்கார். இப்ப நடக்க போற கும்பாபிஷேகத்துல நான் எழுதிய திருநீறு யாது என்கிற புத்தகத்தை அடியன் வெளியிட போறேன். கணேசன் என்னுடைய ஒரே தங்கையின் மகன். இந்த என் மகனை என்னுடைய ஆன்மீக வாரிசா நான் அறிமுகப்படுத்த போறேன். என்னப்பா, இந்த ஊரில் கூட கார்லாம் ரிப்பேர் ஆகுமா? இதுவரைக்கும் இப்படி ஆனதில்லை சார். ஓ, என்ன பண்ண போற? பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், வந்துடுறேன். ம், என் மகனே, என் மகனே, உன்னை அழைத்தது நான் தான். நீ இந்தியாவுக்கு திரும்பி போய்விடு, நீ இந்தியாவுக்கு திரும்பி போய்விடு. சனம் தியான
முட்டாத்தரமா பேசாத. உன்னை நம்பி இவ்வளவு தூரம் கூட்டு வந்த என்ன முட்டாளாக்கிட்டு நீ ஏமாந்துறாத. ஏமாந்து போறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல, எனக்கு எல்லாமே ஆப்ஷன் தான். பீட்சா இல்லனா நூடுல்ஸ் போய்கிட்டே இருப்பேன். உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைனா கூட வெளிப்படையா சொல்லிடு கணேஷ், நான் தப்பா நினைக்க மாட்டேன். அதுக்காக ஆண்டவர் கூப்பிட்டாரு, ஆட்டுக்குட்டி கூப்பிட்டுச்சுன்னு என்கிட்ட கதை விட்டுட்டு இருக்காத. நான் கண்டது வெறும் தரிசனம் இல்லை மாமா. ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு துல்லியமா கேட்டுச்சு. கும்பாபிஷேகத்துக்கு என்ன பண்ண போற? அதுக்கு முன்னாலே இந்தியாவுக்கு போயிடுவேன். கணேஷ், 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 கணேஷ். சித்தம்போக்கு சிவம்போக்கு அப்படி போறதா இது? நீ வேற மாதிரி நினைச்சுக்கிட்ட, ஏன்னா நீ போன இடம் ஒரு சர்ச். சிவம்னா கடவுளோட பேர் இல்லை மாமா, சிவம்னா அன்பு. நான் ஆண்டவரை தான் தரிசிச்சேன், அவரோட அன்பான சித்தம் நான் இந்தியா போகணும். என்னை அவமானப்படுத்தும் நினைக்கிறியா? மலேசியாவில் எனக்கு பெரிய மரியாதை இருக்கடா, பத்திரிகையில் வெளியிட்டாச்சு. எதுவா இருந்தாலும் கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் நீ வாயை திறக்கக்கூடாது. நீற்றை புனைந்தென்ன நீராட போயென்ன நீ மனமே, மாற்றிப் பிறக்க வகையறிந்தாயில்லை. மாமரை நூல் ஏற்றிக் கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய்? ஆற்றில் கிடந்தும் துறையறியாமல் அலைகின்றையே, நீங்க சொல்லிக் கொடுத்ததுதான். ஆனா அதுக்கு நான் அறிஞ்ச அர்த்தம் வேற மாமா. திரு என்றால் கடவுள், நீர் என்றால் நீற்றப்பட்டது. இறைவனே நீற்றப்பட்டதே திருநீர். தனது பாவத்துக்காக தன்னையே நீற்றியதை, அதாவது மரித்ததை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளாமல் வெறும் திருநீரை பூசிக்கொள்வதும், 6 குளங்களில் மூழ்குவதும், மந்திரங்களை மனப்பாடம் செய்து உச்சரிப்பதும் ஒரு ஆத்மாவை முக்தியில் சேர்ப்பதில்லைன்னு பட்டினத்தார் பாடியிருக்கார். கிறிஸ்துவதான் நான் பைபிளில் திருநீராக கண்டேன். அவர் அழைப்பை ஏற்றுக்கிட்டேன், நான் போகிறதா முடிவு பண்ணிட்டேன். இன்னும் மன்னிச்சிருங்க. கடைசியாக என்னதான் சொல்ற? நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். டாக்டர் கிட்ட போலாமா? பாட்டி மட்டும் இல்லை, நாங்க எல்லாருமே உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27. அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நீ எங்களுக்கு மட்டும் இல்லை, உன்னை மலேசியாவுக்கு கூட்டு வந்த கடவுளுக்கே துரோகம் செய்யற. என்ன இங்க உங்க மூலமா கூட்டிட்டு வந்ததே கடவுள் நீங்க சொன்னா? என்ன இங்க இருந்து போயிடுன்னு நேரடியாவே சொன்னதே ஏன் எங்கள் பைத்தியமா நினைக்கிறீங்க? நீ இந்தியாவுக்கு போனா திரும்பவும் அனாதியா பிச்சை தான் எடுப்ப. விநாச காலே விபரீத புத்தின்னு வேதம் சொல்லுது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய
எனக்கு பலன் உண்டா? நான் படிச்ச வேதம் பைபிள் சொல்லுது, இதான் உன் முடிவா? நான் ஆரம்பமா நினைக்கிறேன். இறங்கடா கிழ, இறங்க. இயேசு உன்னை எப்படி இந்தியாவுக்கு கூட்டு போறான்னு பாக்குறேன். கெட் லாஸ்ட். இதுதான் உலகம், இதுவும் கலகம், அறிவாய் இதுவும் பழகும். தனிமை புதையல் இனிவும் மடியில் ஒரு நாள் புலரும் விடியல், ஒரு நாள் புலரும் விடியல். மலேசியால இருந்து கிளம்பும்போது எனக்கு ஒரே ஒரு முறை ஃபோன் பண்ணான். நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு அவனுக்கு குற்ற உணர்வு. திரும்ப இந்தியா வந்தாலும் என் முகத்தில் முழிக்க மாட்டேன்னு சொன்னான். ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு தான் அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சு இந்தியாவுக்கு அனுப்புறதா சொன்னான். நிச்சயமா அவன் வந்திருப்பான், ஆனா எங்க இருக்கான்னு தெரியலக்கா. படைப்பினை ரசிக்கும் மனமே படைத்தவரை ஏன் மறந்தாய்? மாய உலகில் எல்லாம் அழகே, மறையும் வயதை மறந்தாயேதோ? ஆசை அனைத்தும் ஒழிந்து போகும், நாளும் தூரமில்லை. இதை மண் தோன்றி மண்ணுக்கு போகின்ற மனிதன் அறிவதில்லை, இதை மண் தோன்றி மண்ணுக்கு போகின்ற மனிதன் அறிவதில்லை. புது ராகம் பாடிடுங்கள் வாலிப விடியலிலே, மனதின் கனவுகள் நிறைவேறும் விழிகளின் துணையுடனே. புது ராகம் பாடிடுங்கள் வாலிப விடியலிலே, மனதின் கனவுகள் நிறைவேறும் விழிகளின் துணையுடனே. சேருக்கும் முடிவுண்டு இறைவனை தீர்ப்பிலே, இதயம் மறவா
இளமை மாயை அறிந்திடுமே, இளமை மாயை அறிந்திடுமே. எப்படி இருக்கு ரூபன்? நான் எப்படி ஆயிருப்பேன்னு உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ணிட்டேன் நிஷா? எப்படி? லவ் வேற லட்சியம் வேற ரூபன், அதை நீ புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நான் நினைச்சேன். எனக்கு புரியல. அதான் பிரச்சனை, இல்லைன்னா இப்படி என்ன துரத்திட்டு இருக்க மாட்டேன். What do you mean? கஷ்டத்தை நம்மளே தேடிக்க கூடாது. தப்பான முடிவு எடுக்கிறது மனுஷரா பிறந்த எல்லாருக்கும் சகஜம். தப்புதான் தெரிஞ்சதும் அதுக்கு பிராயச்சித்தம் என்னன்னு யோசிக்கணும். அது புத்திசாலித்தனம். அதனாலதான் நான் உன்ன விட்டு பிரிஞ்சேன். நீயும் என்ன மாதிரி அறிவோடு முடிவெடுப்பேன்னு நினைச்சேன். நிஷா, நீ என்ன ரொம்ப குழப்பற. என்ன கல்யாணம் பண்ணிப்ப நீ தான் கொடுத்த. கடைசி வரைக்கும் என்ன சந்தோஷமா வச்சுப்பன நீயும் தான் ப்ராமிஸ் பண்ண. அது உன்னால முடியுமா? ஏன் முடியாது? இப்ப நீ எங்க வேலை பாக்குற? எவ்வளவு சம்பாதிக்கிற சொல்லு ரூபன். உன்னை நம்பி என்னால கழுத்தை நீட்ட முடியாது. எனக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கிறியா? நீ வேலையை தேடவே இல்லைன்னு சொல்ற. நீ விட்டுட்டு போனதும் எனக்கு உலகமே சூனியமா தெரிஞ்சது. வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சூனியமா பாத்தீன்னா நீயும் சுயமா வாழ முடியாது, என்னையும் சுகமா வாழ வைக்க முடியாது. நிஷா, நான் சின்ன வயசுல இருந்து சுயமா வாழ்ந்துதான் முன்னுக்கு வந்தவன். அது உனக்கே தெரியும். ஆனா உன் கூட பழகினதுக்கு அப்புறம் தான் அன்பு உறவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட. என்னை விட்டு போயிடாத நிஷா, ஒரே ஒரு வாய்ப்பு கூட. நான் திரும்பவும் வேலைக்கு சேர்ந்து சம்பாதிச்சு உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறேன். இட்ஸ் டூ லேட். பிரிவுன்றது உனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல, ஆனா வருமன்றது எனக்கு புதுசு. புரிஞ்சுகிட்டா கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்திட்டு போ. நீ ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக்க. ஆல் தி பெஸ்ட். மகனே, உன்னை அழைப்பது நான் தான். உன்னை அழைப்பது நான் தான் மகனே.
கடவுளை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஆரம்பிச்சிட்டியா? நீ கிறிஸ்டியன்றத சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ரூவ் பண்ற. அப்ப நீ யாரு? ஏன் உன் பேர் ரூபன்? பேரை மாத்தினா சீட் கிடைக்கும், பண உதவி கிடைக்கும்னு அந்த ஆட்டோக்கார புண்ணியமா மாத்தி கொடுத்தான். நீ எதிர்பார்த்த பணம் கிடைச்சதா? பேரை மாத்தினா கிடைக்காது, மனசை மாத்தணும், அப்ப எல்லாமே கிடைக்கும். என் உழைப்பு எனக்கு தேவையான பணத்தை கொடுத்தது, என் அறிவு எனக்கு படிப்பை கொடுத்தது, நிம்மதி சமாதானம் அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. இயேசுவை கும்பிடுன்னு சொல்லுவேன். கும்பிடுறது வேற, ஏத்துக்கிறது வேற ரூபன். போற வர வழியெல்லாம் சிலைய பார்த்தா, சர்ச்சை பார்த்தா, சிலுவைய பார்த்தா உடனே ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறோமே, அதுக்கு பேர் தான் கும்பிடுறது. நான் சொல்றது இயேசுவை ஏத்துக்கிறது. அப்ப அவர் நம்ம கூட எப்பவுமே இருப்பார். கென்னடி, நான் உன்னை கேட்பேன், தப்பா நினைக்க கூடாது. இயேசு யாருன்னே தெரியாதவங்க, தெரிஞ்சும் ஏத்துக்காதவங்க, இவங்க எல்லாமும் நல்லாதான் வசதியா சந்தோஷமா இருக்காங்க. நீ உலக சந்தோஷத்தை பத்தி பேசுற. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்கு நிறைய ஆதாரமும் இருக்கு, அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன், நிரந்தர வாழ்க்கை. அதுக்கு ஒரே வழி இயேசுதான்னு நான் நம்புறேன். இயேசு திரும்ப வரப்போறாருன்றதுக்கு ஏகப்பட்ட ஆதாரத்தை எழுதி வச்சிருக்கிற பைபிளை நான் நம்புறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலையே. அதைத்தான் சொல்ல வரேன். ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு அப்பா தன்னோட சொந்த மகனோட பஸ்ஸுக்காக காத்திருந்த நேரம், அவர் மகன் அவனுக்கு சாப்பிட என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். அப்பாவும் வாங்கி கொடுத்தாரு. அப்போ அவர் அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுக்கல, அங்கே பக்கத்தில் தனியாக நின்றுட்டு இருந்த பையனுக்கும் வாங்கி கொடுத்தாரு. தம் மகனுக்கும் எல்லாம் கிடச்சது, யாருன்னே தெரியாத பிள்ளைக்கும் கிடச்சது. ஆனால் பஸ் வந்ததும் தன்னோட பிள்ளைய மட்டும்தான் கூட்டிக்கிட்டு அவர் பஸ்ஸில் ஏறினார். பரலோகத்துக்கு போகிற பஸ்ஸுக்காக தான் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். இயேசுவை மட்டுமே விசுவாசிச்சு அவரோட பிள்ளையாக இருக்கிறதால நிச்சயமாக பஸ்ஸில் ஏறிடுவோன்னு நம்பிக்கையோடு இருக்கும். நாள் எங்கடா போன தம்பி? வாய்ப்பு தேடி நம்ம தான் போனோம், ஆனா அது உன்ன தேடி வந்தது. நீ அப்ப விட்டுட்ட, அன்னைக்கே வந்திருந்தா இன்னைக்கு நீயும் ஒரு எம்எல்ஏ. கணேசன் தானே உன் பேரு? இல்லண்ணா, ரூபன். கிறிஸ்டின் ஆயிட்டியா? நீ எது வேணாலும் ஆவு, ஆனால் அரசியல் நீ நினைக்கிற மாதிரி வந்து போகிற சர்ச்சை கிடையாது. நம்மளை ஒருத்தன் ஒரு கணத்தில் அடித்தா அவனை திருப்பி ரெண்டு கணத்துலேயும் அறையணும், அதான் அரசியல். ஒத்து வருமா உனக்கு? அப்போது பேரை மட்டும் மாற்றிக்கிட்ட, முழுசாக கிறிஸ்டின் ஆகலை. கணேசா, என்ன பேர் சொன்ன? ரூபன். போட்டி போறாம போலீஸ் கோர்ட்டு கேஸ் எல்லாம் இருக்கும், தாக்கு பிடிப்பியா? நான் யார் வம்புக்கும் போக மாட்டேன்னு. நீ போலனாலும் அவன் வருவாயா? இதோ இங்க நிக்கிறாங்களே, இங்கிருந்து கூட வருவானுங்க. Oh!
ஏ தம்பி, என்னடா ஆச்சு? எந்திரா, எந்திரி வா. தம்பி, படித்தவன் ஆட்டோ ஓட்டுறதுக்கும் படிக்காதவன் ஆட்டோ ஓட்டுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது தம்பி. படிக்காதவன் டிராஃபிக் ரூல்ஸ்லேருந்து தத்துவம் எல்லாம் ஆட்டோவில் எழுதி வச்சுருப்பான், ஆனால் ரோடெல்லாம் பான்பிராக் துப்பிட்டு போவான். கோல்டு மெடலோடு பட்டம் வாங்கி மாணவர் தலைவனாக இருந்த நீ எப்படிப்பா எப்படி ஒரு சாக்கடையில் விழுந்த? வேற பொழைப்பே ஒன்று கிடைக்கலையா? ஆண்டவரே கூப்பிட்டாருன்னு சொன்னியே, அது யார் நம்பலனாலும் நான் நம்புகிறேன். மனுஷனை நம்பாத, கடவுளை நம்பு. ஆனால் அவர் இருக்காருன்றதை புரிய வைக்க கடவுள் மனுஷனே அனுப்புவார். ஏன் தெரியுமா? காலேஜில் இடம் கிடைக்கலன்னு நடு ரோட்டில் குழந்தை மாதிரி அழுதுட்டு இருந்தியே, அப்பவும் சரி இன்னைக்கு நடு ரோட்டில் சாவை பொழைக்க கடந்தப்பவும் என்ன அனுப்புனது வேற யாரும் இல்லைப்பா, அந்த ஆண்டவர் தான். பேரை மாற்றி கிறிஸ்தவனாக மாறியிருக்க, உன்னை கூப்பிட்டது ஆண்டவரும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை எதுக்கு கூப்பிட்டாருன்னு கேட்காம நீ ஆசைப்பட்ட இடத்துக்குலாம் எதுக்கே போன? தெரியலண்ண, எல்லாமே தோல்வியா போச்சு. ஜெயிக்காததுக்கு பேர்லாம் தோல்வினா, தோல்வியை ஜெயிக்கணுங்கிற எண்ணமே போயிடும். நான் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நீ அவர் பேசுறதே கேட்டிருக்க. ஐயோ அண்ணா, உங்களுக்கு புரியல, அம்மாவை நான் பார்த்ததில்ல, அப்பாவை இன்னும் பார்த்துக்கல. அக்கா வழி காட்டினா அப்பத்திலிருந்து ஓடுற, அண்ணிலிருந்து ஓட ஆரம்பிச்சேன், முடியலண்ணா. துரத்துறது 100 பேர், ஆனால் ஓடுறது நான் ஒருத்தன் தான், முடியலண்ணா. ஊர் துரத்துச்சு, உலகம் துரத்துச்சு, சொந்தமும் துரத்துச்சு. ஏன் மலேசியாவில் கடவுளே துரத்துனாரு. சம்பாதிக்கணும்னு வெறியோடு இந்தியாவுக்கு வந்த, எனக்குன்னு சொந்தமாக ஒருத்தி வந்தான்னு நினைச்சேன். அவளும் என் மனசு பெருசான்னு பார்க்காம என் சம்பளக்கவர் சைஸை தான் பார்த்தா. எனக்கு பிடிச்சவங்களாம் என்னை விட்டு ஓடி போனதால நாட்டையே பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு அரசியலுக்கு வந்தேன். இனிமே என்னால் ஓட முடியாதுண்ண. இனிமே ஓடாத. மலேசியாலேருந்து உன்னை கடவுளே துரத்துனாருன்னு சொன்னியே, அதை மட்டும் ஏன் யோசிச்சுப்பார். எல்லாத்துக்கும் விட கிடைக்கும். நான் சொல்றதை கேளு. கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா என் வீட்டில் வந்து தங்கிடு. அப்புறமா ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோ. மனசு போட்டு குழப்பிக்காம தூங்கு. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். என் மகனே, என் மகனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Ah!
கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வா மகனே, வா. ஆண்டவர் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை. ஆண்டவர் அழைத்ததை உணராமல் மதியாமல் உளையான சேற்றில் விழுந்து எழுந்து வந்திருக்கும் மகனே, இனியும் தாமதம் செய்யாதே. ரூபன், ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். யோனாவை போல வழி விலகி சென்றாயே, ஆண்டவர் உன்னை கைவிட்டு விட்டாரா? இல்லையே, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ரூபன், இன்றைக்கே உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுமையாய் ஒப்புக்கொடு. மத்தேயு 22:14. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்றார். நீ சொன்னியே, சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கிறிஸ்துவன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு. அப்படி இல்லைடா, இந்த உலகத்தை விட்டு அவர் போனப்போ சொன்ன வார்த்தை மத்தேயு 28:19-20. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எங்க கடமையை செய்கிறோம். மதத்தை பரப்பணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றதில்ல. ஏன்னா மதம்னு ஒன்று கிடையவே கிடையாது, அது மனுஷன் கண்டுபிடிச்சது. இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார், நீங்களும் எல்லாரையும் நேசிக்கணும்னு கட்டளையாகவே சொல்லியிருக்கார். பண்டிகைக்கு ரேஷனில் 2 கிலோ சர்க்கரை இலவசமாக கொடுக்கறதா கேள்விப்பட்டா உடனே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லலை? ரட்சிப்புன்றது இலவசமாக கிடைக்கிது, அது மூலமாக மோட்சம்னு ஒன்று நிச்சயமாக போக முடியும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எல்லாருக்கும் சொல்லாமல் இருக்க முடியுமா? சக மனுஷருக்கும் நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்களுக்கும் சொல்லாமல் இருக்க முடியுமா? அதைத்தான் சொல்கிறோம், அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். எல்லா மதமும் மோட்சத்துக்கு போகுதுன்னா வழியை சொல்லுது. இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒன்று இயேசு மட்டுமே சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசுவும் கடவுளோட அவதாரம் தானே? அப்போ அந்த கடவுள் யார்? உன்னோட எல்லா கேள்விக்கும் பைபிளில் விடை இருக்கு, அதை படித்தா சத்தியம் என்னன்னு தெரியும். ஏன்னா சத்தியன்றது ஒன்று தான், நமக்காக உயிர் விட்டது இயேசு கிறிஸ்து, அதுதான் கிருபை. அதுக்கு ஒரே ஆதாரம் நீ சொல்ற பைபிள் தானா? இந்த பூமியில பிறந்த யாரா இருந்தாலும் அவங்க பிறந்த தேதியில இயேசு கிறிஸ்து உயிர் விட்ட தேதியும் அடங்கியிருக்கு. இது சரித்திரபூர்வமான ஆதாரம். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. உண்மையா இல்லையான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்க, அதான் குழப்பம் வருது. அந்த மாதிரி சமயத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம்னா என்ன? கடவுளோட நேரடியாக பேசுறது. நோ மீடியேட்டர், நோ டிரான்ஸ்லேட்டர். கிருபைனா? உலகம் வச்ச பேர் அதிர்ஷ்டம். தகுதி என்பதே இல்லாமல் கொடுக்கப்படுவது கிருபை, அது கடவுளால் கிடைக்கிது. விசுவாசம்? பார்த்ததை நம்புறது நம்பிக்கை, பார்க்காம உணர்ந்து நம்புறது விசுவாசம். ரட்சிப்புன்றது? பாவத்திலிருந்து விடுதலை, நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவது, இயேசு கிறிஸ்துவால கிடைக்குதுன்னு நான் நம்புறேன். கிறிஸ்டியன்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றியா? நம்ம எடுக்க போற முடிவுக்கு நம்ம சிந்திச்சு நம்ம ஆரஞ்சு பார்க்கறது தான் முக்கியம். ஒரு காலேஜில் சேரணும்னு முடிவெடுக்கிறது படிச்சு பாஸ் பண்றதுக்கு தான். அங்கே படிக்கிறவன் எப்படி, பிரின்சிபால் எப்படின்னு பார்த்துட்டு இருந்தா டிகிரியும் வாங்க முடியாது, எதிர்காலமும் பாழாதான் போகும். கிறிஸ்டியன்ஸை பார்க்காத, சர்ச்சை பார்க்காத, பாஸ்டரை பார்க்காத, இயேசுவை முதல்ல பார். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க, அப்போ நம்ம யாரு,
நம்ம எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிடும். பிரசன்னம் நாடி வந்தேன் கிருபையினால் நோக்கிடுமே. பிரசன்னம் எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை போராட்டம், எத்தனை வழி, எத்தனை சோதனை, ஆனாலும் ஆண்டவர் என்னை வழிநடத்தினார். ஆண்டவர் என்னை அழைத்த போதெல்லாம் அசட்டை செய்தேன், அதனை பெருமையாய் நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்தார் என்பதை புரிந்து கொள்ள இத்தனை ஆண்டுகள் ஆனது. இருதயத்தில் விழுந்த காயங்களுக்கு மருந்தாக அவரை எண்ணாமல் பணம் சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோளாக நினைத்திருந்தேன். ஆனால் ஆண்டவர் எத்தனை அன்புள்ளவர், எத்தனை கரிசனை உள்ளவர் என்பதை அறியாது போனேன். யோனாவை போல ஓடினேன். ஆண்டவர் என்னை மகனே என்று அழைத்தார். ஒவ்வொரு அழைப்பையும் மறுதளித்தேன். 1 பேதுரு 5:7 சொன்னது போல, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்னை அழைத்த தேவன் உங்களையும் அழைப்பார். என்னை காத்து வழி நடத்திய தேவன் உங்களையும் வழி நடத்துவார். இழப்புகள் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் இரட்டிப்பாய் நமக்கு திரும்ப தருவார் என்று மறந்து விடாதிருங்கள். யோபுவை போல சாத்தானால் ஆண்டவரின் அனுமதியுடன் சோதிக்கப்படலாம், ஆனால் இழந்தவை திரும்ப கிடைக்கும், பல மடங்காய் பெருகி கிடைக்கும். இது என் வாழ்வில் நான் கண்ட சாட்சி. தன்னுடைய சொந்த பேரான குமாரனே அவர் தமக்காக கொடுத்தார். யார் இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஒருபொழுதும் இந்த பூமியில் அழிந்து போகாமல் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஒரே குமாரனை தேவன் இந்த பூமியை அன்பு கூர்ந்ததால் கொடுத்தார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே இந்த இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானால், இந்த இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், இந்த பூமியிலே உங்கள் வழிகளில் நீங்கள் அழிந்து போகாமல் நீங்கள் இந்த பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி நீங்கள் ஜீவனோடும் வெற்றியோடும் வாழ்வீர்கள். உங்கள் தோல்வியின் மத்தியிலே உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு இயேசு உண்டு. அல்லேலூயா. உங்கள் தேவைகளை சந்திக்கிற ஒரு இயேசு உண்டு. உங்கள் இருதயம் கலங்க வேண்டிய அவசியம். அல்லேலூயா. ஜெயமாய் வாழ். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த கதையில் பார்த்த ரூபன் என்கிற தம்பி இவர்தான். இவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். அவருடைய சகோதரி அவரை தேடுவதைப் போல இந்த கதை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சகோதரியை இன்னும் அவர் கண்டுபிடிக்கவில்லை. ஒரு கற்பனை கதாபாத்திரமாக இந்த கதையை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி சொல்லுவதற்காக அந்த பாத்திரம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இவரை சந்தித்து மாற்றின் ஆண்டவர் இயேசு அவர் தேடிக்கொண்டிருக்கிற சகோதரியை கட்டாயம் சந்திக்க வைப்பார் என்று விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இன்னும் ஜெபித்து தேடிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த படத்தில் நீங்கள் பார்த்த இந்த கதையானது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். குறிப்பாய் யோனாவை போல நீ பின்வாங்கி போய் என்கின்ற ஒரு சம்பவத்தை நீங்கள் இந்த படத்தில் பார்த்திருப்பீர்கள். அது என் வாழ்க்கையிலே செப்டம்பர் 13 2006 ரெவரன் டாக்டர் ஜான் ஜோசப் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். அவர் அழைக்கும் பொழுது என் வாழ்க்கை வறுமையிலும் தரித்திரத்திலும் இருக்கின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. அது மட்டுமல்ல, பயம், எதிர்காலத்தை குறித்து என் வாழ்க்கையில் என்ன தேவை என்று புரியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த நாள் தான் என் வாழ்க்கையில் இந்த எல்லா தேவைகளுக்கும் மேலாக இயேசு என் இருதயத்தில் தேவை, இயேசு என் வாழ்க்கையில் தேவை, அவர்தான் எல்லா தேவைகளிலும் மிக பெரிய தேவை என்று தெளிவாய் புரிந்து கொண்டு இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு வசனம் என்னை தொட்டது.
எவன் ஒருவன் ஆத்ம ஆதாயம் பண்ணுகிறானோ அவன் ஞானம் உள்ளவன். அப்பொழுது எனக்கு வேலை இல்லை, பர்ஸில் 1 ரூபாய் காசு கூட இல்லை. ஆனால் தெருக்களிலே, பஸ் ஸ்டாண்டில், ட்ரெயினில், ரோட்டோரத்திலே, கிராமங்களிலே போய் ஆண்டவருடைய அன்பை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று டிராக்ஸ் ஊழியங்கள் நான் செய்வது உண்டு. அருமையான தெய்வ மனிதர் பிரதர் மோகன் சி லாசரஸ் அங்கல் ஒரு கூட்டத்தை முடித்து வெளியில் போகும் பொழுது அவர் கையை பிடித்து கேட்டேன், வாழ்க்கையில் நிலையான ஒரு காரியம் இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அவர் சொன்னார், தம்பி 30 நிமிஷம் நீங்கள் இயேசுவோடு பேசுங்கள், 30 நிமிடங்கள் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானித்து படியுங்கள் என்று. அதை தொடர்ந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். 2010 டிசம்பர் 3 எனக்கும் அருமையான என் மனைவி எஸ்தருக்கும் திருமணம் நடந்து ஆண்டவர் எங்களை திருமண வாழ்க்கையில் ஆசீர்வதித்தார். நான் அக்டோபர் 27 வங்கியில் செய்து கொண்டிருந்த அந்த மேனேஜர் ஜாபை நான் ரிசைன் செய்துவிட்டு ஆண்டவருடைய முழு நேர ஊழியத்திற்கு நான் காலடி எடுத்து வைத்தேன். காலடி எடுத்து வைத்து 2 மாதங்கள் பிறகு அதே டிசம்பர் 3 ஆண்டவர் ஒரு நல்ல அருமையான ஒரு குழந்தையை கொடுத்தார். ஜோனஸ் இவாஞ்சலின் என்று பெயர் வைத்திருக்கிறோம். இன்று முழு நேர ஊழியத்தில் ஆண்டவர் ஆசீர்வதித்து சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் நிம்மதியாகவும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு செய்த இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உண்மையாகவே நிச்சயமாகவே செய்வார். அவர் பட்சபாதம் பார்க்காத ஒரு தேவன். ஒரு அனாதையைப் போல, ஒரு பிச்சைக்காரனை போல, ஒரு பைத்தியக்காரனை போல என் வாழ்க்கை வாழும் பொழுது இந்த இயேசு என்னை தேடி வந்தார் அல்லவா? இப்பொழுதும் இதே இயேசு உங்களை தேடி வருகிறார். இந்த இயேசுவை நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களை உயர்த்துவது மட்டுமல்ல, நான் மறுபடியும் உங்களை சந்திப்பேன். அது பரலோகமாயிருக்கும், அது மகிமையாயிருக்கும், அது சந்தோஷமாயிருக்கும். காட் பிளஸ் யூ. பாருங்கள், அன்பு தம்பி ரூபனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவர் மீது அன்பு கூர்ந்து அவரை அழைத்து ஆசீர்வதிப்பதற்காக பல முறை அவரை சந்தித்தார். இயேசு எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்கள். தாய் தகப்பனுடைய அன்பு இல்லாதபடி ஒரு அநாதை போல நின்று அந்த வாலிப தம்பியை ஆண்டவர் நேசித்து அவரை அழைத்து இன்றைக்கு ஆசீர்வதித்து மேன்மையாய் வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் பல முறை அவரை அழைத்த போதிலும் அந்த அழைப்பை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுதான் தன்னை அழைக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் தன்னை சந்திப்பதை புரிந்து கொண்ட போது அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெரிய ஒரு சமாதானத்தை, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். தன் வாழ்க்கையை இயேசுவின் கரத்தில் அர்ப்பணித்த போது இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் அவரை மாற்றியிருக்கிறார் பாருங்கள். உங்களையும் இந்த இயேசு நேசிக்கிறார், உங்களையும் அவர் அன்போடு கூட அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று எல்லோரையும் அவர் அழைக்கிறார். அவருக்கு ஜாதி மத வித்தியாசம் எதுவும் கிடையாது. அவருடைய அழைப்பை ஏற்று வருகிற யாராயிருந்தாலும் அவளுக்கு மன்னிப்பையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அருளி செய்வார். உங்களையும் அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த இயேசு கிறிஸ்து அந்த தம்பி ரூபனை சந்தித்ததை போல என்னையும் நேரடியாய் வந்து சந்திக்கட்டும் என்பதாய் நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிற விதம், சந்திக்கிற விதம் வித்தியாசமானது. இப்போ பாருங்க, இந்த டெலிஃபிலிம் மூலமா உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய அன்பை இதன் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்களும் அவரிடத்தில் வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெறும்படி அழைக்கிறார். ஆகவே எல்லாருக்குமே நேரடியாய் தரிசனமாகி அவர் அழைப்பது இல்லை, ஆண்டவர் பல சந்தர்ப்பங்கள் மூலமாய் அழைப்பு கொடுக்கிறார். ஒரு பாடல் மூலம், ஒரு சாட்சி மூலம், ஒரு கூட்டத்துக்கு போவதின் மூலம், ஒரு டிவியில ஒரு செய்தி கேட்பதன் மூலம் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஏன், இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது, இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவருடைய அன்பு உங்களை அழைக்கிறது. நீங்க ஒப்பு கொடுத்தால் போதும், இது ஆண்டவர் இயேசுவை அழைக்கிறார் என்று அறிந்து ஒப்பு கொடுத்தாலே மெய்யான ஒரு சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இயேசு உங்களை நேசிக்கிறபடியால் இப்போ அந்த அழைப்பை கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையுடைய கரத்தில் கொடுப்பீர்களா? ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில ஏமாற்றம் அடைந்து அன்பிற்காக ஏங்கி என்னை நேசிக்க யாரும் இல்லை, புரிந்து கொள்ள யாரும் இல்லை, ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று மனம் உடைந்து நிற்கலாம், இயேசுவில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவரால் உங்களை உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் அநேகருக்கு ஆறுதலாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மாற்ற முடியும். இந்த ரூபன் தம்பிக்கை செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் என்னை அழைக்கிறது புரிகிறது, ஆனால் இவ்வளவு பாடு இருக்கிறது என்பதாக நீங்கள் கலங்கலாம். பாருங்கள், வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 8:28 அன்றியும்
தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேர்வாய் நடக்கிறது. இப்போ உங்களுக்கு பாடுகளாய் தெரியலாம், முடிவு நன்மையாயிருக்கும். ரூபன் தம்பி கடந்து வந்த பாதையை பாருங்க. ஆண்டவர் நேசித்த போதிலும் அவர் மீது அன்பு கூர்ந்த போதிலும் எத்தனை பாடுகள், ஆனால் என்றைக்கும் அதில் வைக்கப் போவதில்லை. முடிவு நன்மையாயிருக்கும், முடிவு உயர்வாக இருக்கும், முடிவு ஆசீர்வாதமாயிருக்கும். அதனால தான் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கரத்தில் கொடுப்பீங்களா? நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்கும்படி அவர் உங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென். செயலுக்கு ஏற்ற பலனுடனே இறைமகன் தீர்ப்பினை தருவாரே. மந்தையை இரண்டாய் பிரித்திடவே ராஜாதி ராஜன் மீண்டும் வருவார். அவர் சொல் கேட்கும் செம்மறி என்றும்